வணக்கம் ஸ்டூடண்ட்ஸ் நான் உங்கள் தனிதா இன்னைக்கு நாம எக்ஸாம்பிள் 1.3 ஐ பார்க்கலாம் determine the values of lambda for which the following system of equations 3 lambda minus 8 into x plus 3y plus 3z equal to 0 3x plus 3 lambda minus 8 into y plus 3z equal to 0 3x plus 3y plus 3 lambda minus 8 into z equal to 0 has a non-trivial solutions so in the system of equation it has non trivial solution solitaanga but non trivial solution epa kedaikum appadina if its rank is less than number of unknowns number of unknowns oda rank vandu kammiya vanduchuna mattum the non trivial solution kedaikum inga number of unknowns paathina x y z moonu unknown irukku appa kandippa inda system of equations ku vandu rank 3 varadhu it should be less than 3 appa rank of a vandu less than 3 vandha mattum dhaan namakku non trivial solutions கிடைக்கும் அப்ப less than 3 வரணும்னா கண்டிப்பா 3/3 டிட்டர்மினன்ட் என்ன இருக்கணும் வேனிஷ் ஆயிருக்கணும் ஈக்குவல் டு 0 ஆயிருந்தா மட்டும் தான் rank வந்து less than 3 வர முடியும் அப்ப 3/3 டிட்டர்மினன்ட் ஓட வேல்யூ ஈக்குவல் டு 0 எடுத்துட்டு நாம தேவையான கண்டிஷன் நாம டெரிவ் பண்ண போறோம் lambda ஓட வேல்யூ நாம என்னன்னு கண்டுபிடிக்க போறோம் சோ ஃபர்ஸ்ட் x y z ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் நாம எடுத்துக்கலாம் ஒரு 3/3 டிட்டர்மினன்ட் சின்ஸ் rank of a is less than 3 டிட்டர்மினன்ட் வேல்யூ will be equal to 0 சோ 3 lambda minus 8 3 3 x y z ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் எடுத்துக்கறோம்னா 3 இங்க 3 lambda minus 8 and 3 இங்க 3 3 3 lambda minus 8 equal to 0 சரியாக்கணும் இப்போ நம்ம இத வந்து சால்வ் பண்ணி lambda ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும் நம்ம சால்வ் பண்ண கேசியா இருக்கறதுனா என்னன்னா இங்க r1 plus r2 plus r3 மூணையும் ஆட் பண்ணனும் அப்பதான் காமனா ஒரு டேர்ம் வெளிய எடுக்க முடியும் அதனால மூணு ரோவையும் ஆட் பண்ணி ஒரே ரோல எழுதுறோம் சோ r1 implies r1 plus r2 plus r3 ஆட் பண்ணினா நமக்கு இங்க -8 இருக்குது இங்க +3 +3 சோ 3 +3 வந்து 6 6 -8 வந்து -2 ஆயிடும் சோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாவே என்ன ஆகும் நமக்கு பார்த்தா 3 lambda -2 ஆயிடும் இங்க பார்த்தா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு சோ ஆட் பண்ணா நமக்கு கண்டிப்பா என்ன வரும் 3 lambda -2 ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாவே 3 lambda -2 வந்துரும் சோ செகண்ட் ரோல என்ன இருக்குது அது அப்படியே எடுத்துக்கலாம் 3 lambda -8 இங்க 3 3 3 3 lambda -8 equal to 0 இப்ப ஃபர்ஸ்ட் ரோல இருந்து 3 lambda minus 2 தமிழ்ல எடுத்துக்கலாம் பாருங்க சோ 3 lambda minus 2 வெளிய எடுத்தாச்சு அப்ப மீதி என்ன இருக்கும் இங்க 1 3 3 1 3 lambda minus 8 3 னு வரும் இங்க 1 3 3 lambda minus 8 equal to 0 இன்னும் நம்ம சிம்பிளா இருக்கறதா நாம என்ன பண்ணோம்னா இந்த r2 ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டையும் r3 ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டையும் நம்ம 0 ஆக்கலாம் r1 யூஸ் பண்ணி இந்த 1 யூஸ் பண்ணி இந்த ரெண்டையும் நம்ம 0 ஆக்க போறோம் சோ அப்ப என்ன ஆகும் பாரு சோ ஃபர்ஸ்ட் ரோல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது சோ 3 lambda minus 2 ன்றது நம்ம வெளிய எடுத்துறோம் ஃபர்ஸ்ட் ரோல எந்த மாற்றமும் கிடையாது 1 1 1 இல்லையா ஆனா r2 ல நம்ம மாற்றத்துக்கு வர போறோம் r2 implies r2 minus 3 r1 r1 ஓட minus 3 இன்டு பண்ணி சப்ட்ராக்ட் பண்ண போறோம் அதே மாதிரி r3 implies r3 minus 3 r1 சோ r3 ல எலிமெண்ட்ஸ் அப்படியே எடுத்துக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் r2 எழுதலாம் r2 க்கு எலிமெண்ட்ஸ் அப்படியே எழுதுனா 3 3 lambda minus 8 3 னு வரும் r1 ல minus 3 ஆ இன்டு பண்ணினா இங்க minus 3 இங்க minus 3 இங்க minus 3 வரும் சோ கால்குலேஷன் பண்ணா இங்க 0 இங்க minus 8 minus 3 வந்து minus 11 ஆயிரும் பாருங்க சோ 3 lambda minus 11 இங்க 3 minus 3 வந்து 0 சோ இங்க 0 3 lambda minus 11 இங்க 0 similarly you have to calculate for r3 so r3 ல எலிமெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்துறது r3 ஓட எலிமெண்ட்ஸ் எழுதணும்னா 3 3 3 lambda minus 8 வரும் r1 minus 3 ல இன்டு பண்ணா இங்க minus 3 minus 3 minus 3 னு வரும் சோ இப்போ இது கால்குலேஷன் பண்ணா இது 0 இது 0 இங்க 3 lambda minus 11 வரும் சோ 0 0 3 lambda minus 11 அப்படினு வந்துருது இப்போ இந்த டிட்டர்மினன்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு triangular matrix form ஆயிருக்கு இல்லையா so it is a triangular matrix so triangular matrix அதனால determinant x கொஞ்சம் ரொம்ப ஈஸி வேற diagonal elements மட்டும் மல்டிப்ளை பண்ணனும் it will be equal to the determinant value isn't it so இப்ப இத மட்டும் மல்டிப்ளை பண்றோம் இந்த 3 lambda minus 2 ஏற்கனவே நம்ம வெளிய எடுத்த டம்ஸ் அதோட சேர்த்து இது மட்டும் அப்ப 1 into 3 lambda minus 11 into 3 lambda minus 11 அப்ப 3 lambda minus 11 the whole square equal to 0 இப்ப தனித்தனி equal to 0 போடுங்க 3 lambda minus 2 equal to 0 or இங்க வரும் 3 lambda minus 11 the whole square equal to 0 now இதுல இருந்து நமக்கு 3 lambda is equal to 2 னு வரும் lambda is equal to 2/3 கிடைச்சது இப்போ இது நம்ம ஸ்கொயர் எடுத்தோம்னா 3 lambda minus 11 equal to 0 now 3
3 lambda is equal to 11 and lambda is equal to 11 by 3. So lambda by 2 by 3 avu, 11 by 3 avu, we get the non-trivial solutions for the given system of equations.